அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுஸ் நாமத்தால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரங்கள் மிகுந்த ஆச்சரியமாக இருப்பதாக. ஏப்ரல் 14-15 இரண்டு நாட்கள் மாலையிலே, சனி ஞாயிறு, பெங்களூர் சிவாஜி நகர் பகுதியில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே இரண்டு நாட்கள் மாலையிலே நற்செய்தி கூட்டங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பெங்களூர் உள்ள பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள பெங்களூர் அந்த ஊழியக்காரருடைய அந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அவருடைய தொடர்பு கொண்டு இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு இயேசு நாமத்தாலே அழைக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நான் வழக்கும் போல உங்களுக்கு கொடுக்கிற உங்கள் சிந்தனைக்கு என்கிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 6:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தயவு செய்கள், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். நான் உங்களுடைய சிந்தனைக்கு சொல்கிற காரியத்தை தயவு செய்து அசட்டை பண்ணி விடாதீர்கள். கடைசி காலத்தில் உண்மையான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு மரணடி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் இப்படி சொல்லியிருக்க, இயேசப்பாவே இப்படி சொல்லியிருக்க, கிபி 3-ஆம் நூற்றாண்டிலே இந்த வேதத்திற்கு முற்றிலும் விரோதமான மக்களால் கூட்டத்தாரால் உருவாக்கப்பட்ட ஒரே தேவன் ஆனால் மூவராய் இருக்கார் சொன்ன அந்த திரியேக உபதேசத்தின்படி பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் அந்த திரியேக உபதேசத்தை விசுவாசித்து 3 பேருக்கு அல்லவா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு தவறான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தயவு செய்து ஜெபத்தோடு கேளுங்க, அசட்டியா நினைக்காதீங்க. அது மட்டுமல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயன்னு சொன்ன பாத்திரம்படியாக இன்றைக்கு அந்த திரியேக உபதேசம் தவறான மனுஷனால் உருவாக்கப்பட்ட உபதேசம் 3 பேருக்கு அல்லவா ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, துதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஜெபத்தோடு ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசியுங்கள். இயேசுப்பா நாமத்தாலே ஞானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனவட்டியாக முத்தரிக்கப்படுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தமாக முடிய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த முக்கியமான நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தையை ஜெபத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். யோவான் 3:30 அங்கு யோவான் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தியானம் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த தியானத்துக்கு அடிப்படையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசவன் கொடுத்த அந்த 3 சோதனைகளில் முதல் சோதனையை ஜெபத்தோடு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 4:1 பார்க்கிறோம், இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் மாது, நமக்கும் பிசாசினாலே சோதனைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள தவறிவிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த முதல் சோதனை என்ன? 4:3-4 பார்க்கிறோம், அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும்படி சொன்ன பொழுது அவர் பிரயுத்தனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் மறுத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சாத்தான் கொடுத்த முதல் சோதனையின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கவனித்து, இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. அவர் தன்னுடைய வல்லமையை தன்னுடைய பிரயோஜனத்திற்காக பிரயோஜனப்படுத்துகிறாரா அல்லது மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் பிரயோஜனப்படுத்துகிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக சாத்தான் இந்த முதல் சோதனையை அவருக்கு முன்பாக வைத்தான் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாதிருப்பீர்களாக. ஆம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட வரங்களும் வல்லமைகளும் நம்முடைய சுய லாபத்திற்காக அல்ல, நம்முடைய சுய பெருமைக்காக அல்ல, நம்முடைய செழிப்புக்காக அல்ல. அது ஒரு நாளும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக பிரயோஜனப்படுத்தப்படக்கூடாது. அது இயேசுவின் நாமம் மகிமைப்படும் பொருட்டு மட்டுமே அது பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தயவு செய்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மோசே, எலியா, எலிசா இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஏராளமான வல்லமை கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார். ஆதலால் அவர் மூலமாக இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். செங்கடல் 2 பிளக்கப்பட்டது, கசந்த தண்ணீர் மதுரமாக மாற்றப்பட்டது, எவ்வளவு அற்புதங்கள் அடையாளம், கடன் பிரச்சனை தீர்க்கப்பட்டது, எவ்வளவு அருமையான அற்புதங்கள் அடையாளம் இந்த பிள்ளைகள் மூலமாக நடக்கப்பட்டது. ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரங்களையோ வல்லமையோ தங்களுடைய செழிப்புக்காக தங்களுடைய சுய லாபத்திற்காக அவள் ஒரு நாளும் பிரயோஜனப்படுத்தவே இல்லை என்பதை மறந்துவிடாதிருப்பில்லாக. அவர் மூலமாக இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாலும் அவர்கள் சாதாரணமான மக்களாகவே இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாதிருப்பீர்களாக. பாருங்கள், அவர்கள் மூலமாக
தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மகிமைப்பட்டார், அவர் மட்டும்தான் மகிமைப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதே போலதான் அப்போஸ்தலர் மூலமாக வரங்களும் வல்லமைகளும் வெளிப்பட்ட அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் எல்லா விதமான வரங்களை கொடுத்திருந்தார், வல்லமை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையோ தங்களுடைய செழிப்புக்காக, தங்களுடைய குடும்ப செழிப்புக்காக, தங்களுடைய ஊழிய செழிப்புக்காக அவர்கள் ஒருபோதும் அதை பிரயோஜனப்படுத்தவில்லை. அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பர்னபா மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தபொழுது அங்கு இருக்கிற மக்கள் மனுஷர்கள் தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து வந்திருக்காங்க சொல்லி நினைத்து அவர்களுக்கு பலியிட நினைத்தார்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ அப்படி செய்ய வேண்டாம், நாங்களும் உங்களைப் போல சாதாரண மக்கள் தான், தேவனை மகிமைப்படுத்தும் சொல்லி அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் கவனமாய் செயல்பட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அடையாளம் நடந்தது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் மூலமாக அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாலும் ஒருபோதும் அந்த வல்லமையை வரங்களை தங்களுடைய பிரயோஜனத்துக்காக செலவழிக்கவில்லை, அவர்களும் சாதாரண மக்களாகத்தான் இருந்தார்கள். அதே விதமாக நமக்கு எல்லாவற்றிலும் மாதிரியாக இருக்கிற இயேசு, அவர் தேவனாய் இருந்தும் அவரே தேவனாய் இருந்தும் ஒரு மனிதனாக நமக்கு மாதிரி காட்டினார் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. அவருக்குருந்து வல்லமை புறப்பட்டு இயற்கைக்கு அப்பால் போட்ட அற்புதங்கள் நடந்தது, வியாதிகள் குணமாக்கப்பட்டது, பிசாசுகள் அழிக்கப்பட்டது. ஆனால் ஒருபோதும் தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னில் இருந்த வல்லமையை தன்னுடைய சுய லாபத்திற்காகவோ தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ தன்னுடைய பெருமைக்காகவோ அவர் பிரயோஜனப்படுத்தவே இல்லை. அவர் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்பட்ட பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது, ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லிதான் எழுதியிருக்கிறதே ஒழிய வேறு எந்த ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கவே, ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்படவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு ஊழியக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரங்களும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமையும் ஒருபோதும் உங்களுடைய குடும்ப செழிப்புக்காகவோ உங்களுடைய ஊழியத்தின் செழிப்பிற்காகவோ உங்களுடைய பெயர் புகழ்ச்சி பெருமைக்காகவோ ஒருபோதும் அது செயல்படவே கூடாது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருப்பீர்களாக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வல்லமைகள் மூலமாக அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று மாத்திரம்படியாக தேவன் ஒருவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வரங்கள் வல்லமை கொண்டு நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், என் ஊழியத்தை செழிக்க பண்ணுவேன், என் குடும்பத்தை செழிக்க பண்ணுவேன், நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் சொல்லி நீங்கள் நினைத்து செயல்பட்டால் அது பிசாசின் தந்திரம் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செழிப்பை கொடுப்பார், நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் செழிக்க பண்ணுவார், சந்தேகமே இல்லை. ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்க வேண்டும், அதுதான் சாத்தான் கொடுக்கிற ஒரு பெரிய சோதனை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வல்லமையை நாம் மற்றவர்களுக்காக பிரயோஜனப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அல்லது நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பெயர் பொழுக்காக பிரயோஜனப்படுத்தி நம்முடைய காரியங்களுக்காக அதை செலவழிக்கிறோமா என்பதுதான் சாத்தான் கொடுக்கிற முதல் சோதனை என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய உலகமும் ஊழியங்களும் இந்த பிசாசின் தந்திரத்திலே சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சோதனையை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நாம் ஊழியக்காரர்களாக இருந்தால், ஒரு ஆராதனை வீரராக இருந்தாலும், ஒரு விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஊழியத்தை செய்தால், ஆராதனையை நாம் நடப்பித்தால், நம்முடைய வாழ்க்கையை நாம் நடப்பித்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கொண்டு வருகிற இந்த சோதனையை ஜெயிக்க முடியும், நிச்சயமாக எல்லாவற்றையும் ஜெயித்த பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்படி நாம் செயல்படும் பொழுது நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் அப்படி செய்து இப்படி செய்து என் வல்லமை கொண்டு நான் எல்லாவற்றையும் பெரிதாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு ஊழியத்தை செய்தாலே போதும், கர்த்தர் தானாகவே நம்முடைய ஊழியத்தை செழிக்க பண்ணுவார். ஆம், இதுதான்
ஆண்டவர் இந்த விசேஷித்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு பிரதான செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுதான் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். சாத்தானும் பணத்தை கொடுப்பான், பெயரையும் புகழையும் கொடுப்பான் என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. சாத்தானும் கோடிக்கணக்கான பணங்களை கொடுப்பான், ஆத்மாக்களை எங்கிருந்தாலுமோ கொண்டு வருவான், அவனும் பெயரையும் புகழும் கொடுப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின்படி எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்ள மட்டும் தவறிவிடாதிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமாக. என்னென்னைக்கும் பட்சபாதம் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் வருகை சீக்கிரமா இருக்கிறப்ப ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறாய்? லமாரோ சமயக்கு டெக்கு சத்தானி, நீ இன்னும் நிசாரமா இருக்கிறது என்ன? லகமா சபக்கு சத்தானி, நீ இன்னும் அசட்டியாக இருந்து உன் காரியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்ன? லமாரோ சமயம், உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற போராட்டங்களுக்கு நீ தான் காரணம் என்பதை உனக்கு நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். சப்பக்கல்லி, உன்னை ஆசீர்வதிக்க நேரத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. சாத்தானின் எல்லா போராட்டத்தையும் விடுவிக்க நான் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறமே மட்டும் நீ மறந்து விடாதிருப்பாயா. ஆசீர்வாதங்களுக்காக முதலாவதாக அங்கும் இங்கும் அலைந்து திருவதை விட்டு விடு. என் பாதத்தில் உண்மையாக அமர்ந்திருப்பாயாக. உன் முழுரத்தோடு என்னை நோக்கி பார்ப்பாயாக. உன் இதயத்தின் உத்தமத்தை பார்க்கிற வேலையிலே உன் நடுவிலே நிச்சயமாக நான் இறங்கி வருவேன். உன் வேதனைகளை நான் நிச்சயமாக மாற்றுவேன். நீ சந்திக்கிற அத்தனை போராட்டத்தில் உன்னை விடுதலை ஆக்குவேன். உன் குறைவுகள் நிச்சயமாக என் ஐசத்தின்படி நிறைவாக்கி கொடுக்க போடும். இந்த உலகத்திலே உனக்காக நான் வந்த நோக்கம் உன்னிலே நிறைவேறி உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நீ பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கொடுக்கப்பட்ட அருமையான தியானம் பிள்ளைகள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும், ஊழியக்காரர் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். நீ மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவே நித்திய பிதா என்றால் ஏன் அவர்கள் பிதா பிதா என்று அழைத்தார்கள்? இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? ரகசிய வருகையில் கைவிடப்பட்டால் சந்திக்க வேண்டிய மகா பயங்கர வேதனைகள் என்ன? இதை அறிந்து கொள்ள ஒரே நிமிஷம். இந்த இரண்டு தமிழ் புத்தகங்கள் விலை தபால் செலவோடு 120 மட்டும். ஒரே நிமிஷம் புத்தகத்தின் ஆங்கில பதிப்பு ஜஸ்ட் ஏ மோமெண்ட், இதன் விலை தபால் செலவோடு 70. மிகுந்த நல்ல கிறிஸ்தவர்களாய் ஊழியர்களாய் இருந்தும் ரகசிய வருகையில் கைவிடப்பட காரணம் என்ன? 10 கணிகைகள் டிவிடி, இதன் விலை தபால் செலவோடு 80 மட்டும். இவைகளை பெற்று கடைசி காலத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தும் உண்மையான சத்தியங்களை அறிந்து மனவாட்டியாகிய மனவாளனின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். பெங்களூரில் 2 நற்செய்தி விடுதலை கூட்டங்கள், நாள் April 14 மற்றும் 15, சனி மற்றும் ஞாயிறு தினமும் மாலை 6 மணிக்கு. இடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சபை, சிமெட்ரி ரோடு 57, சேவியர் ஸ்கூல் எதிரில், சிவாஜி நகர். தேவ செய்தி சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் வியாதியினாலும் பிசாசினாலும் கட்டப்பட்ட மக்களை அழைத்து வாருங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜோசப் ஜெகநாதன் செல் நம்பர் 09 88 06 93 74 6. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மேற்கு முகப்பேர். 2 ஞாயிறு ஆராதனை காலை 9 முதல் 11:15 வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், BKN ரித்தர்டன் ரோட், வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கும் ஜப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரன் ஸ்டீபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், E 33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.